ஓம் நமோ நாராயணா அனைவருக்கும் நமஸ்காரம் கோயில் கொண்டான் தன் தெருக்கடி தானத்தை கோயில் கொண்டான் அதனோடும் என் நெஞ்சகம் கோயில் கொள் தெய்வம் எல்லாம் தொழ வைகுந்தம் கோயில் கொண்ட குடக்கூத்த அம்மானே என்று நம்மாழ்வாரால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் எண்பதாவது வைஷ்ணவ திருத்தலம் இந்த திருக்கடிகை என்னும் திருத்தலம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயத்தின் புண்ணியக்கோடி என்னும் விமானத்தின் கீழ் வட்ட வடிவிலான ஒரே கர்ப்பகிரகத்தில் மூலவர் அற்புத நாராயண பெருமாளாக கிழக்கு நோக்கியும் நரசிம்மராக மேற்கு நோக்கியும் திருமால் அழகுற நமக்கு அருள் காட்சி தருகிறார் அதனாலேயே இந்த தளத்துல ரெண்டு கொடிமரங்கள் இருக்கு இதில் நரசிம்மர் பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் என்று சொல்லப்படுறது நரசிம்மருக்கு அவரது உக்ரகத்தை குறைப்பதற்காக பால் பாயசம் நைவேத்தியம் செய்யப்படுறது வழக்கத்தில் இருக்கு நரசிம்மருக்கு ஒவ்வொரு பூஜையின் போதும் நாராயணியும் சொல்லப்படுறதும் வழக்கத்தில் இருக்கு இந்த கோவில் ஸ்தல புராணத்தை பார்க்கலாம் சூரிய வம்சத்தை சேர்ந்த ருக்மாங்கதன் என்ற மன்னன் இந்த பகுதியை ஆண்டு வந்தான் அவனோட நந்தவனத்தில் பல அரிய மலர்கள் பூத்து குலுங்கித்து

அந்த மலர்களை தேவர்கள் பறிச்சின் போய் பெருமாளுக்கு அணிவிக்கிறத பழக்கத்தில் வச்சிருந்தா தினமும் மலர்கள் காணாமல் போனதை அறிந்த காவலர்கள் மன்னன்கிட்ட போய் முறையிடுறா கோபம் கொண்ட மன்னன் மலர்களை பறிப்பறது யாரா இருந்தாலும் கைது செய்யும்படி உத்தரவிடுறான் மறுநாள் தேவர்கள் பூவை பறிக்க வந்தபோது காவலர்கள் தேவர்கள் என தெரியாமல் கைது செய்து மன்னனுக்கு முன்னாடி போய் நிறுத்துறா உண்மையை அறிந்த மன்னன் அவர்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவளை விடுவிச்சிடுறான் இருந்தாலும் மனிதர்களால் கைது செய்யப்பட்ட தேவர்கள் தங்களோட சக்தியை இழந்து வானுலகம் செல்ல இயலாமல் போனது அதுக்கு என்ன வழி அப்படின்னு தேவர்கள்டே மன்னன் கேட்க நீ ஆண்டுதோறும் இருக்கும் ஏகாதசி விரத பலனை எங்களுக்கு அளித்தால் நாங்கள் வானுலகம் செல்ல இயலும் என்று தேவர்கள் சொல்றா அதை கேட்ட மன்னன் மகிழ்ச்சியோட தேவர்களை அழிச்சின் போய் இந்த தளத்து பெருமாளுக்கு முன்னிலையில் தன்னோட ஏகாதசி விரத பலனை தேவர்களுக்கு தானமாக அளித்தான் தேவர்களும் வானுலகம் சென்றனர் இந்த 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 ஒரு கடிகை நேரத்தில் பெருமாள் முன்னாடி நடந்ததுக்கு திருக்கடித்தானம் அப்படின்ற பேர் வந்ததா சொல்லப்படுறது சகாதேவன் இந்த தல பெருமாளை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாகவும் சொல்லப்படுறது விக்கிரகம் கிடைக்காமல் பெருமாளை எண்ணி வருத்தத்துடன் அக்னி பிரவேசம் செய்ய முயன்ற போது பெருமாளே சிலையாக தோண்டி சகாதேவனின் துயர் துடைத்ததால் இந்த தல இறைவனுக்கு அற்புத நாராயணன் என்ற திருப்பெயர் உண்டாச்சு அதனாலேயே இந்த ஸ்தலம் சகாதேவன் கட்டிய ஸ்தலம் அப்படின்னு இந்த பகுதி மக்களால் அழைக்கப்படுறது இந்த ஸ்தல மூலவர் இறைவனுக்கு அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழைய சக்தி வானில் கலந்து புதிய சக்தி கிடைக்கப்பெற்றதா ஐதீகம் கர்ப்பகிரகத்தின் தென்பகுதியில் தெற்கு நோக்கி தட்சிணாமூர்த்தி விநாயகரும் அருள் பாலிக்கிறார்கள் அவர்களோட சன்னதிக்கு தனித்தனி கதவுகள் கிடையாது அங்க அமைக்கப்பட்டுள்ள மரத்வாரங்கள் வழியாத்தான் தரிசனம் பண்ண முடியும்ன்றது ஒரு சிறப்பு வாய்ந்தது கோவில் வாசலின் முன்பு ஆலய மெய்காப்பாளன் உடல் சிலை கிடத்தப்பட்டிருக்கு அதோட தாற்பயம் என்ன கோவில் நடை சாத்தப்பட்ட பிறகு தரிசனம் காண வந்த மன்னர் ஒருவருக்கு பணம் கொண்டு ஆலய கருவறை கதவை திறந்து வந்ததுனால தண்டனையாக அவன் உடல் ஆலயத்தின் முன்பு கிடத்தப்பட்டுள்ளதாக சொல்றது ஏகாதசி விரத வழிபாடு இந்த ஸ்தலத்தோட விசேஷம் கடி என்ற சொல் கடிகை என்ற சொல்லிலிருந்து வந்தது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்கள்ல கடின்ற சொல்ல வச்சு மூன்று ஸ்தலங்கள் இருக்கு அவை திருக்கடிகை என்ற ஷோலிங்கபுரம் வடநாட்டு பகுதிகளில் ஒன்றான கண்டம் என்னும் கடிநகர் திருக்கடித்தானம் இந்த மூன்றும் தான் தூய்மையான மனதோடு இந்த தல இறைவனை ஏகாதசி விரதமிருந்து வழிபட ஒரு நாழிகை நேரத்தில் ஒரு கடி நேரத்தில் எண்ணிய காரியத்தில் வெற்றியும் வாழ்க்கை சிறப்பும் கிடைக்கும் என்பது காலம் காலமாக இருந்து வரும் நம்பிக்கை நாமும் நம் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த தளத்திற்கு சென்று பெருமாளை தரிசித்து அவர் அருள் பெறுவோம் அடுத்த பதிவில் ஒரு கோவிலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்